ஜயா தலைக்காட்சி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்று மங்களகரமான ஸ்ரீ பிளவ வருஷம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்தருது சித்திரை பதிமூன்று ஏப்ரல் இருபத்தி ஆறு திங்கட்கிழமை சுக்லபக்ஷம் சதுர்த்தசி திதி பகல் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை பிறகு பௌர்ணமி திதி சித்திரை நட்சத்திரம் வஜ்ரம் நாம யோகம் வனிசை நாம கரணம் இன்றைய நவகிரக நிலைகள் ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் ரிஷபராசியில் ராகு ராசியில் அங்காரகன் கன்னிராசியில் சந்திரன் ராசியில் கேது மகர ராசியில் சனி கும்பராசியில் குரு கன்னிராசியில் இருக்கும் சந்திரன் பகல் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்குண்டான பனிரெண்டு ராசிகளின் பலனை பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு ஆறு ஏழாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் பகல் பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் ஆறாம் இடமான கன்னிராசியிலே சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதன் பிறகு ஏழாம் இடமான துலா ராசியிலே ஏற்படுகிறது இப்படி கன்னி துலாம் இரண்டு ராசிகளிலே சந்திரன் இருந்தாலும் நாள் முழுக்க சித்திரை நட்சத்திரத்திலே அவர் சஞ்சாரம் செய்கிறார் ராசிநாதன் அங்காரகனுடைய நட்சத்திரங்கள் மிருகசேரிஷம் சித்திரை அவிட்டம் இதிலே இன்றைக்கு சித்திரை நட்சத்திரம் சித்திரை மாதத்திலே சித்திரை நட்சத்திரம் வருகிறது இன்றைக்கு பௌர்ணமி தேதி இது சித்ரா பௌர்ணமி நாள் இந்த நாள் விசேஷமான வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு விரத நாளாக வருகிறது இந்த நாளிலே சந்திரன் ராசிக்கு ஏழாம் இடம் வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்து ராசியை பார்க்கிறார் அதனால் பௌர்ணமி நிலவு போல உங்களுடைய வாழ்க்கையானது பிரகாசமாக போகிறது வாழ்க்கையானது ஒளியாக போகிறது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இருள் விலகப் போகிறது மனதிலே இருக்கலாம் உடலிலே இருக்கலாம் அல்லது குடும்பத்திலே இருக்கலாம் மனதிலே என்று சொல்லும்போது எதிர்மறை எண்ணங்கள் உடலிலே இருள் என்று சொல்லும்போது நோய் குடும்பத்திலே கழகம் சண்டை சச்சரவு வறுமை பணத்தட்டுப்பாடு இப்படிப்பட்ட நிலை எது இருந்தாலும் அது இன்றைக்கு சரியாகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை சிறந்த ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக அமையப் போகிறது இன்று பார்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு ரிஷபராசி அன்பர்களே ராசிக்கு ஐந்து ஆறாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் நாள் முழுக்க அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கிறார் அங்காரகன் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் இருந்தபோதும் குரு பார்வையே பெறுகிறார் அதனால் பொருளாதார ரீதியான உயர்வு உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்திலே சந்தோஷம் ஒற்றுமை அமைதியானது இருக்கும் ராசியிலே ராகு ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் அதிலும் அசுப கிரகங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் கூட அசுப கிரகம் அதனால் மேலோட்டமாக பார்க்கும்போது இது சாரகமற்ற காலம் என்பதாக இருந்தாலும் கூட ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய அசுப கிரகத்தை குரு பகவான் பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் கூட அவர் உச்சபலம் பெற்ற சூரியன் மேலும் அந்த பனிரெண்டிலே ராசிநாதன் சுக்கரனும் பூர்வ புண்ணியாதிபதி புதனும் இணைந்திருக்கிறார்கள் அதனால் தடைகள் இருந்தாலும் கூட அதை நிவர்த்தி செய்து பலனை அடைய முடியும் எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதிலே கொஞ்சம் தாமதம் இருக்கல அந்த பலன் கொஞ்சம் உங்களுக்கு போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கல அதனால் உழைப்பதற்குண்டான உத்வேகத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் போதுமானது இந்த காலமும் அதிலே இந்த நாளும் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு மிதன ராசி அன்பர்களே ராசிக்கு நான்கு ஐந்தாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் நான்காம் இடம் என்று சொல்லும்போது அந்த இடத்திலே சந்திரன் இருக்கும்போது அந்த வீட்டு அதிபதியும் ராசிநாதனும் புதனே அவர் லாபஸ்தானத்திலே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது சூரியன் மற்றும் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியும் ஐந்தாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது அந்த வீட்டு அதிபதி சுக்கரனும் சந்திரனும் பார்த்து கொள்கிறார்கள் சந்திரனும் புதனும் பார்த்து கொள்கிறார்கள் சூரியனுடைய பார்வையும் சந்திரனுக்கு கிடைக்கிறது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களிலே உங்களுக்கு பெருமிதம் திருப்தி மகிழ்ச்சி உண்டாகும் திருமணமாகி பல ஆண்டுகள் புத்திரப்பேறு இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அதற்குண்டான காரணம் என்ன என்பது தெரிய வரும் புத்திர பேரு சம்பந்தமாக பரிகாரங்கள் செய்யக்கூடியவர்கள் இப்போது வைத்தியம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் புத்திர தோஷம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது புத்திரர்கள் இருந்து அவர்களுக்கு உடல் உபாதையோ மனம் சார்ந்த பிரச்சனையோ ஒழுக்கமின்மையோ தீய சகவாசமோ ஏற்பட்டு அவர்களால் உங்களுக்கு கஷ்டம் இருந்தது என்று சொன்னால் அது போக இன்றைய நாளிலே நீங்கள் விரதம் இருக்கலாம் வழிபாடு செய்யலாம் புண்ணிய தீர்த்தங்களை நீங்கள் மனதார நினைத்து பிரார்த்தனைகளை செய்யலாம் இதை செய்யும்போது பூர்வ புண்ணிய சாபம் புத்திர தோஷம் இதுவெல்லாமும் கூட அகன்று மிகச்சிறந்த புண்ணிய பலனானது உங்களுக்கு இன்றைக்கு ஏற்படும் ராசி அன்பர்களே ராசிக்கு மூன்று நான்காம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கும்போது செய்யக்கூடிய செயல்கள் முயற்சிகள் அனைத்தும் மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படி மூன்றாம் இடத்திலே அவர் இருக்கும்போது அங்காரகன் அந்த சந்திரனை பார்ப்பார் விசேஷமான பார்வைகள் சில கிரகங்களுக்கு இருக்கிறது அதிலே குரு அங்காரகன் சனி முக்கியமானவர்கள் சனி பகவான் தான் பார்க்கக்கூடிய இடமான ஏழாம் இடத்தை தாண்டி மூன்று மற்றும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவான் ஐந்து ஒன்பது அதுபோல் அங்காரகன் நான்கு எட்டாம் இடங்களை பார்க்கிறார் அப்படி அங்காரகன் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் அந்த மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் அதனால் அங்காரகனுடைய பார்வையை பெறும்போது சுறுசுறுப்பாக இருக்க முடியும் உற்சாகமாக இருக்க முடியும் அவருடைய பார்வையை தாண்டி அவருடைய சாரமே சந்திரனுக்கு கிடைக்கிறது அதனால் சந்திரமங்கல யோகமானது ஏற்படுத்தக்கூடிய பலன் ஏற்படும் என்றும் கூட சொல்லலை நான்காம் இடத்திற்கு வரும்போது சூரியன் புதன் சுக்கரனுடைய பார்வை கிடைக்கிறது அதிலும் சூரியனும் சந்திரனும் பார்த்து கொள்ளும்போது பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒளியானது கிடைக்கிறது அப்படிப்பட்ட முன்னேற்றம் முயற்சியிலே வெற்றி உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இன்றைக்கு ஆதிபராசக்தியை வழிபடுவது சிறப்பு சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு இரண்டு மூன்றாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களிலே இருக்கும்போது அங்காரகனுடைய தொடர்பு சந்திரனுக்கு விசேஷமாக கிடைக்கிறது நாள் முழுக்க அங்காரகன் சாரம் பெறுகிறார் அதனால் அந்த அங்காரகன் சுக பாக்யாதிபதி இப்போது லாபஸ்தானத்திலே இருக்கிறார் அதனால் சுகவாசியாக இன்றைக்கு இருக்க முடியும் பாக்கியசாலியாக இருக்க முடியும் லாபத்தை பெற முடியும் ராசிநாதன் சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே சூரியன் சந்திரன் பார்த்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இது பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகம் என்று சொல்லும்போது ஒளி வீசக்கூடியது பிரகாசமாக இருக்கக்கூடியது நீங்கள் இருக்கக்கூடிய துறையிலே உங்களுக்கு பிரபல்ய யோகம் கிடைக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வித்தைகள் கைத்தொழில் கலை இதை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பெரியவர்களுடைய ஆசையானது கிடைக்கும் பொருளாதார ரீதியான உயர்வை நீங்கள் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இன்றைக்கு சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு ராசி அன்பர்களே ராசியிலேயும் இரண்டாம் இடத்திலேயும் சந்திரன் இருக்கிறார் ராசியிலே சந்திரன் இருக்கக்கூடியது பகல் பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் ராசியிலே இருக்கும்போதும் இரண்டாம் இடத்திலே இருக்கும்போதும் அங்காரகன் சாரம் அவருக்கு கிடைக்கிறது இரண்டாம் இடத்திற்கு வரும்போது விசேஷமாக ராசிநாதன் புதன் பாக்யாதிபதி சுக்கரன் சூரியன் இவர்களுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறது இரண்டாம் இடத்திற்கு கிடைக்கிறது அதனால் குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பேச்சாற்றலை கொண்டு காரியங்களை சாதிக்க முடியும் உங்களுடைய செலவுகளை நிர்வகிக்க முடியும் கடன் பிரச்சனை இருந்தால் அதை அடைக்க முடியும் உடல் உபாதை இருந்தால் அது இன்றைக்கு சரியாகும் குறிப்பாக மன ரீதியாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலே இப்போது தெளிவு உண்டாகும் மனதிலே கவலை குழப்பம் சஞ்சலம் மறதி எதிலும் கவனம் வைக்க முடியாத ஒரு நிலை தேவையில்லாத ஒரு பய உணர்வு இப்படிப்பட்ட விஷயம் இன்றைக்கு சரியாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது தியானம் செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தீய பழக்கங்களை விட வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் செய்ய முடியாது அவர்கள் இந்த நாளிலே இதை முயற்சிக்கும்போது கட்டாயம் நற்பலனை எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கு சத்யநாராயண சுவாமியை வழிபடுவது சிறப்பு ராசி அன்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் ராசியிலும் சந்திரன் இருக்கிறார் சந்திரன் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி அவர் வந்து ராசியிலே இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே சுக்கரன் சந்திரன் பார்த்து கொள்கிறார்கள் அதனால் மன மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது எட்டாம் இடத்திலே ராகு அர்தாஷ்டம சனி இப்படிப்பட்ட கிரகநிலை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே சந்திரன் ராசியிலே வரும்போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட இடையிலே நமக்கென்று ஒரு நேரம் இருக்கும் நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் இருக்கக்கூடிய நேரம் நண்பர்கள் பிடித்தவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் இறை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் இதுவெல்லாம் நமக்கு ஆறுதலை தரும் அப்படிப்பட்ட ஆறுதலை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது ராசிக்கு ஏழாம் இடத்திலே மூன்று கிரகங்கள் இருக்கிறது மங்கள காரியங்கள் செய்வதிலே தடை இருந்தால் அந்த தடையானது விலகும் கடன் பிரச்சனை இருந்தால் அதை அடைக்க முடியும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உத்தியோக ரீதியாக நல்ல பலன் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக வருமானம் இன்மை வரக்கூடிய வருமானம் அனைத்தும் செலவாகவே போய்விடுகிறது நல்ல வேலையாட்கள் கிடைக்கவில்லை அதிகமான போட்டி இருக்கிறது அதை சமாளிக்க முடியவில்லை இந்த பிரச்சனை அனைத்தும் தீரக்கூடிய நாளாக கூட இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு நரசிம்ம சுவாமியை வழிபடுவது சிறப்பு விருச்சகராசி அன்பர்களே ராசிக்கு பதினொன்று பனிரெண்டாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலே சந்திரன் இருக்கும்போது அங்காரகன் சாரம் கிடைக்கிறது அங்காரகன் ராசிநாதன் அதனால் சுய முயற்சியின் பேரிலே இன்றைக்கு பொருளை எட்ட முடியும் சொந்த காலிலே நிற்க முடியும் நீண்ட காலமாக விற்க முடியாத சொத்துக்களை இன்றைய நாளிலே விற்பதற்குண்டான முயற்சியை செய்யும்போது அதிலே பலன் கிடைக்கும் சொத்துக்கள் இருந்து அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை சொத்துக்கள் எங்கோ இருக்கிறது நீங்கள் வேறு ஒரு பகுதியிலே இருக்கிறீர்கள் அந்த பிரச்சனை சரியாகும் வாஸ்து சார்ந்த தோஷங்கள் குறைகள் அதில் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் வேறு வீட்டிலே வசிக்கிறீர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை அனைத்தும் சரியாகும் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அதற்குண்டான தீர்வு என்ன என்பதை சரியாக தெரிந்து கொண்டு அந்த தீர்வை செய்து பலனை பெறக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது லாபஸ்தானம் விரயஸ்தானம் இரண்டு இடங்களிலுமே சந்திரன் இருக்கிறார் அதனால் அந்த விரயம் என்று சொல்லக்கூடிய முறையிலே செலவுகளை செய்து லாபம் என்று சொல்லக்கூடிய பலனை நீங்கள் அடையக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு தனுர் ராசி என்பர்களே ராசிக்கு பத்து பதினோராம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் இந்த இரண்டு வீடுகளிலே சந்திரன் இருந்தாலும் மிகச்சிறந்த பலன் ஏற்படும் அதிலும் பதினோராம் இடத்திற்கு வரும்போது அவருக்கு சூரியன் சந்திரன் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த விசேஷமான யோகமானது ஏற்படுகிறது அதனால் இது லாபம் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே பலமுறை முயற்சித்தும் கூட பலனை அடைய முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இருந்தால் அது இன்றைக்கு சரியாகும் நல்ல வீடு அமைவது நல்ல வாகனம் அமைவது நல்ல உத்தியோகம் அமைவது நல்ல மன வாழ்க்கை அமைவது இதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் இந்த விஷயங்களிலே உங்களுக்கு பலன் உண்டாகும் மூத்தவர்கள் இப்போது உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வழிகாட்டுவார்கள் ஆலோசனை தருவார்கள் உங்களுக்கு ஆசையை கொடுப்பார்கள் அது உங்களுக்கு விசேஷமான பலனை ஏற்படுத்தும் நீங்கள் பலகாலமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை இப்போது அடைய முடியும் மேலும் உங்களுடைய இலக்கு குறிக்கோள் எது என்பதை இன்றைக்கு தீர்மானிக்கலாம் ஏற்கனவே தீர்மானித்தவர்கள் அதை அடைவது அதை நோக்கி பயணப்படுவது இது இன்றைக்கு சாத்தியமாகும் இன்று தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் இந்த இரண்டு இடங்களிலே இருக்கும் போதும் அங்காரகன் சாரமானது அவருக்கு கிடைக்கிறது அங்காரகன் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய கிரகம் ராசிநாதன் சனிக்கு அவர் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசியிலே உச்சம் பெறுகிறார் என்ற முறையிலே முழுமையாக தீங்கை இழைக்க மாட்டார் மேலும் மகர ராசி என்று சொல்லும்போது சரராசி பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அங்காரகன் பாதகாதிபதியாகவும் வருகிறார் ஆனால் அவரே சுகாதிபதியாக இருக்கிறார் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய கிரகம் அதனால் அங்காரகன் மூலமாகவும் கூட பலனை அடைய முடியும் இன்றைக்கு ஒன்பது பத்தாம் இடங்களிலே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அங்காரகனுடைய சாரம் கிடைக்கிறது ஒன்பதில் இருக்கும்போது அங்காரகனுடைய பார்வை கிடைக்கிறது அதனால் இன்று ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் நல்ல துணிவு உங்களிடத்திலே இருக்கும் அந்த துணிவே துணை என்பதை கொண்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது சகோதர வழியிலே நன்மை ஏற்படும் பூமி சார்ந்த விஷயங்களிலே சொத்துக்களாக இருந்து அதிலே பிரச்சனை இருக்கிறது பூமி சார்ந்த தொழிலை செய்கிறீர்கள் பூமியை கொண்டு விவசாயம் செய்கிறீர்கள் இதிலே இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் இன்றைக்கு சரியாகும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன் ஏற்படும் இன்றைக்கு வராக மூர்த்தியை வழிபடுவது சிறப்பு கும்பராசி என்பர்களே ராசிக்கு எட்டு ஒன்பதாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் பகல் பன்னிரண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு பிரவேசம் ஆகிறார் அதோடு உங்களுடைய சந்திர முடிகிறது அதனால் பகல் நேரம் வரை மிக கவனமாக எச்சரிக்கை உணர்வோடு பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் அதிலும் இன்றைக்கு சந்திரன் அங்காரகன் சாரம் மற்றும் பார்வையை பெறுகிறார் அஷ்டமத்திலே இருக்கும்போது அதனால் வேகத்தை தவிர்த்தாலே போதுமானது வேகம் கோபம் அவசர முடிவுகள் திடீர் மாற்றங்கள் இதை நீங்கள் தவிர்த்தால் போதுமானது பகல் பன்னிரண்டு மணி வரை எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது பன்னிரண்டு மணிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரன் வருகிறார் சூரியன் சந்திரன் பார்த்து கொள்கிறார்கள் பெரியவர்களிடத்திலே ஆசை பெற்று அவர்களிடத்திலே ஆலோசித்து நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும் மீனராசி அன்பர்களே ராசிக்கு ஏழு எட்டாம் இடங்களிலே சந்திரன் இருக்கிறார் பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் ஏழாம் இடத்திலே சந்திரன் இருந்து ராசியை பார்க்கிறார் சந்திரன் பூர்வ புண்ணியாதிபதி வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் அங்காரகன் சாரம் மற்றும் பார்வையை பெற்று அங்காரகன் தனபாக்யாதிபதி என்ற முறையிலே ராசியை பார்க்கும்போது மிகச்சிறந்த பலன் ஏற்படும் இதுவரை உங்களுக்கு எதுவெல்லாம் கிடைக்கவில்லையோ எதுவெல்லாம் உங்களுடைய விருப்பமாக இருக்கிறதோ அதுவெல்லாம் கிடைக்கும் அதை நம்மால் அடைய முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு விசேஷமான விரத நாளாக அமைகிறது சித்ரா பௌர்ணமி இந்நாளிலே விரதம் இருக்கும்போது வழிபாடு செய்யும்போது சந்திராஷ்டமம் சம்பந்தமாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி மாதந்தோறும் பௌர்ணமி என்று சொன்னாலே விசேஷமான ஒரு நாளாக இருக்கும் அந்த பௌர்ணமியிலே ஒரு விரத நாள் ஒரு பண்டிகை நாள் ஒரு திருவிழாவே கொண்டாடக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு நாள் ஏற்பட்டுவிடும் அதிலே இது சித்திரை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி பௌர்ணமி தேதி சித்திரை நட்சத்திரமும் சித்திரை மாதத்திலே வருகிறது அதனால் இது சித்ரா பௌர்ணமி இதை விசேஷமாக கொண்டாடுவோம் இறையருளை பெறுவோம் மேலும் இன்றைக்கு சித்திரகுப்த பூஜையும் இருக்கிறது நாம் செய்த மலையளவு பாபத்தை கடுகளவாக குறைக்க வேண்டி கடுகளவு புண்ணியத்தை மலையளவாக பெருக்க வேண்டி சித்திரகுப்தரை பிரார்த்தனை செய்ய வேண்டிய நாளாக இருக்கிறது பொதுவாக நம்முடைய சனாதன தர்மத்திலே நாம் செய்த பாபங்களுக்கு உண்டான தண்டனையை கட்டாயம் நாம் அனுபவத்தே தீர வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த பாபமும் கூட மனம் வாக்கு காயம் என்று எதால் செய்தாலும் கூட அதற்குண்டான தண்டனை நமக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நம்முடைய உடலால் செய்த பாபங்களுக்கு கட்டாயம் தண்டனை உண்டு வாக்கால் செய்த பாபத்திற்கு தண்டனை உண்டு அது நமக்கு தெரியும் அதை தாண்டி மனதால் நாம் பிறருக்கு தீங்கு நினைத்தாலே மனதிலே தீய எண்ணங்கள் வந்தாலே கூட அதுவும் பாபக்கணக்கிலே சேர்ந்து விடுகிறது அதற்கு பிராயச்சத்தமே கிடையாது தண்டனை உண்டு ஆனால் இந்த சித்திரகுப்த பூஜையை நாம் செய்யும் போது அந்த பாபத்தினுடைய அளவு குறையும் அதோடு இனி பாபம் செய்ய மாட்டேன் என்பதாகவும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் தெரியாமல் செய்த பாபம் இன்றைக்கு குறையும் கொஞ்சம் போகும் அதனால் சித்திரகுப்த பூஜையையும் செய்வோம் சித்ரா பௌர்ணமி சம்பந்தமாக இருக்கக்கூடிய விசேஷமான பூஜை வழிபாடுகளை செய்வோம் இறையருளை பெறுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்